இணைந்து சிவினியர்களுக்கு வணக்கம். மாற்றங்களை தரும் மார்ச் மாதம். ஏன் மாற்றங்களை தரும் மார்ச் மாதம்? அதிகமான கிரகங்களுடைய மாற்றங்களும் நகர்வுகளும் இந்த மார்ச் மாதம் உண்டு. முக்கியமாக குரு, இந்த குரு கிரகம் ஒரு ராசியை அட்வான்ஸ் பண்ண போகுது இந்த மாதம். அதாவது மார்ச் மாதம் 26ஆம் தேதி குரு ஒரு ராசியை முன்கூட்டியே இடம் பெயரக்கூடிய காலம். ராகு கேதுடைய பெயர்ச்சி, முக்கியமான மாற்றங்கள் நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதம் இந்த மார்ச் மாதம். சரி, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியே எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும்ன்றதை நம்ம டீட்டெயிலாக நிச்சயமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி, உங்கள் நண்பர்களோட உங்கள் உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். ரிஷபம் ராசி மார்ச் மாத பலன். ரிஷபம் கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக இந்த ரிஷபத்துக்கு சனியை தவிர மற்ற எல்லா கோளும் மோரார்லெஸ் ஃபேவரபிளாக தான் இருந்திருக்கு. இந்த மார்ச் மாதம் ரிஷபத்துக்கு ஏதாவது நன்மைகள் உண்டா? உண்டு. ரிஷபத்துக்கு அதிபதி சுக்ரன். இந்த சுக்ரன் இந்த மாதத்துடைய துவக்கத்திலேயே மகரமில் 22ஆம் தேதி கும்பத்தில். அப்போ உங்கள் ராசிநாதன் இந்த மாதத்துடைய துவக்கமே 9ஆம் இடமான அதிர்ஷ்டமான பாக்கியமான இடம். அதே 22ஆம் தேதி 10ஆம் இடம், அதாவது 10ஆம் இடமான உங்களுடைய தொழில் ஸ்தானம். இது என்ன ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா, தர்ம கர்மாதிபதி யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. அது ரிஷப ராசி ரிஷப லக்னமில் பிறந்தவங்களுக்கு டீஃபால்ட்டாகவே அந்த யோகம் அமைஞ்சிரும். ஏன்னா தர்ம கர்மாதிபதி யோகம்னா 9 குடையவனும் 10 குடையவனும் இணைந்தால், பார்வை பரிவர்த்தனை செய்தால் அல்லது வீடுகளை பரிவர்த்தனை செய்தால் அந்த யோகம் உண்டாகும். இந்த யோகம் உடையவர்கள் உலகத்தில் சமூகத்தில் ஒரு உயர்ந்த மனிதர்களாகவும் செல்வந்தர்களாகவும் சமூக தொண்டு செய்யக்கூடிய யோகம் படைத்தவர்களாகவும் நல்ல கர்ம நிலை உடையவர்களாகவும் இருப்பாங்க. இந்த யோகம் ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்கு ஏன் உண்டாகுதுன்னா, 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் சனி, 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் சனி. அப்போது இந்த மாதம் மார்ச்சில் ஏன் இந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்கோன்னா, 9ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதான சுக்ரன், இது மந்தோடைய பிகினிங்கில், அதுவே 22ஆம் தேதி இந்த சுக்ரன் இடம் பெயர்ந்து கும்பத்தில். அப்போது இந்த 9 and 10 ரெண்டு ஹவுஸையும் உங்கள் ராசிநாதன் உலா வரும்பொழுது இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்துக்குண்டான பலன்களை செயல்படுத்துகிற எண்ணங்களும் உங்களை தூண்டிவிடும். உங்களுக்கு வந்து ஒரு முயற்சி, ஒரு புது நியூ ஜேர்னி, ஒரு மாற்றம் பெருசாக லைஃப்பில் வந்து நான் இந்த எனக்கு இந்த வேலையே பிடிக்கல, போரிங், இத்தனை வருஷமாக நானும் பார்த்துட்ருக்கேன், எனக்கு எதுவும் பிடிக்கல, எனக்கு ஒரு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் நான் போகணும். ஏன்னா சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் உள்ளவங்க தான் அதிக பேர் கலைத்துறையில் இருப்பாங்க. சுக்கரன் வந்து லக்னத்தில் இருந்தாலோ 10ஆம் இடத்துல இருந்தாலோ லக்னாதிபதியோடு இணைஞ்சாலோ சினிமா ரொம்ப பிடிக்கும். கலை, சினிமா மட்டும் இல்லை, கலை, கற்பனை, எழுத்து, நடனம், மியூசிக், எல்லா துறைக்கும் இந்த சுக்கரன் ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா அவர் தான் வந்து இந்த லௌகீக வாழ்க்கையில் வந்து அதிகமான சுவாரஸ்யமான பகுதிகளுக்கு உண்டான ஒரு கிரகம். சரி, அப்போ சுக்கரன் உங்கள் ராசிநாதனாக இருந்து இந்த 9-10ல இருக்கும்பொழுது கரியரில் போரிங்காக இருக்குது, எனக்கு இந்த ஜாப் வந்து உட்கா சிட்டிங் ஜாப் பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு விருப்பமான ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலம் ஆரம்பம் 22nd of March. அடுத்தது சொந்தமாக தொழில் பண்ணோம், எனக்கு வந்து இன்னொருத்த வேலை செய்ய பிடிக்கல, ஐ வாண்ட் டு ஓன் பிஸ்னஸ், எனக்கு பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது, கொஞ்சம் பணம் வச்சுருக்கேன், சிம்பிளாக ரிஸ்க் இல்லாமல் நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, டெஃபினட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த கிரகம் உங்களுக்கு வழி கொடுக்கும், தூண்டிவிடும். இது 2வது பலன். 3வது, உங்களுக்கு இன்கம் வேணும்ல, எதை பண்ணாலுமே கடைசியில் தேவை பணம். தொழில் செய்வதுக்கு முக்கியமான நோக்கமே வருமானம் சம்பாதிக்கிறது. இந்த கிரகம் யார்? புதன். இந்த புதன் எப்படி இருக்கார் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, மாதத்துடைய துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை நீச்சம் அடைஞ்சிருக்கார். நீச்சம்னா வீக்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் நீச்சம் அடைந்த அந்த புதனை குரு பார்வையிடுறார், 5வது பார்வையாக. ஸோ குரு பார்க்க புதன் இருக்க உங்களுக்கு நீச்சத்தன்மையை நீக்கி கொடுக்கும். அப்படின்னா என்னென்னா, வருமானம் திருப்தியாக இருக்கும், கம்ஃபர்டபுளான இன்கம் கொடுக்கும். இது நம்ம ஒரு பாசிட்டிவான பாயிண்டாக எடுத்துக்கலாம். அதே புதன் உங்களுக்கு வக்ரம் அடையும், 6ஆம் தேதி வக்ரம் அடையும், பின்னோக்கி வரும். சரி, பின்னோக்கி வந்தால் வருமானம்லாம் இருக்காதா, இன்கம் ரொம்ப ஏதாவது சஃபர் ஆகுமானா, அது அப்படி கிடையாது. வர இன்கம் வந்து செலவுகளாக கன்வெர்ட் ஆகும், அதுதான் அந்த பின்னோக்கி வரக்கூடிய புதன். ஏற்கனவே நிலுவை, அதாவது கொடுத்துருந்த பணம், கொடுக்கல் வாங்கல், இதெல்லாம் நீங்கள் சரி கட்டிக்கக்கூடிய காலம் இந்த வக்ரம் காலம். புதன் மறைந்திருந்தாலும் வக்ரம் அடைந்தாலும் நீச்சம் அடைந்தாலும் உச்சம் அடைந்தாலும் புதன் புதன் தான், அது புத்தி ஏதோ புரிஞ்சிக்கிற அளவுக்காக அது புரிஞ்சிக்கிற சக்தியை கொடு. இப்போ இந்த புதன் பின்னோக்கி வரக்கூடிய காலத்தில் சுக்கரனை சந்திக்கும். எப்போன்னா 22ஆம் தேதி சுக்கரனும் புதனும் ஒன்றாக இருக்கும். இது வந்து ஒரு ராஜயோகம். ஏன் ராஜயோகம்னா, உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய புதனோட இணையிறது ராஜயோகம். இன்னொன்று, புதன் சுக்கரன் இணைஞ்சாலே ஒரு விசேஷமான யோகம் என்னென்னு கேட்டால், இந்திரலோக வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு யோகத்தை உண்டு செய்யும், அதுவும் சனியோடைய வீட்டில். சரி, இடையூறுகள் ஏதாவது இருக்கா? ரிஷபமுக்கு 2nd ஹவுஸில் ராகு கேது பெயர்ச்சி 10ஆம் தேதி. இந்த 10ஆம் தேதி ராகு வந்து மிதுனத்தில் வரும்பொழுது சுக்கரன் உங்களுடைய ராகுவுடைய தொடர்பில் எப்படி இருக்கார் நம்ம பார்க்கணும். இன்னொன்று, ரிஷபத்துக்கு ராகுவால் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப வாழ்க்கை ஃபேமிலி லைஃப்பில் கருத்து வேறுபாடுகள் வராமல் இருக்க அதிகமான ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணாமல் தாலே போதும். ஏன்னா அந்த ராகு 2nd ஹவுஸில் உங்களுடைய ஃபேமிலி லைஃப்க்கு மட்டும்தான் இண்டிகேட் பண்ணும். சில பேர் சொல்லலாம் அது இன்கம் ஏதாவது தடங்கள் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா,
இன்கம் ஹவுஸில் ராகு வந்தாருன்னா, அதுவும் மிதுன வீட்டில் ராகு வந்தாருன்னா, புதன் மாதந்தோடைய நகரக்கூடிய கோளாக இருக்கிறதுனால இன்கம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதுலேயும் ஃபாரின் கரன்சி ஏர்ன் பண்ண நினைக்கிறவங்க, அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இங்கேருந்து அங்கே தொடர்பு வச்சு டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க, ப்ளஸ் வந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு வந்து ஆட்களை ஏற்றுமதி செய்கிறவங்க, அண்டு ஃபாரின் டூர் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வெளிநாடுக்கு முயற்சி பண்ணி வேலைக்காக தேடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த ராகுவுடைய டிரான்சிட் எக்ஸலண்ட்டான ஒரு பலன் கொடுக்கும். குருவுடைய பார்வை 26th 26th மார்ச் மாதத்தில் இந்த குரு அட்வான்ஸ் பண்ணி, அதாவது இடம் பெயர்ந்து இந்த ராகுவை போய் பார்க்கும்பொழுது இன்னும் அது கூடுதலான பலம். ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு ஒரு ஃபேவரான பிளானட் கிடையாது, இருந்தாலும் அது எட்டாம் இடத்துல போகும்போது அஷ்டமத்து ஸ்தானாதிபதி அஷ்டம ஸ்தானத்தில் போகிறது ஒரு விசேஷமான பலன், எதிர்பார்க்காத நன்மைகள் திடீர் வரவுகள்லாம் கொடுக்கும். சனி மாத்திரம் எட்டாவது இடம். சரி, இப்போ சனி ஏதாவது கெடுதல் செய்யுமா? எட்டில் சனி வந்தால் பொதுவாக சில ராசி கெடுதல் செய்யும், மேஷத்துக்கு கெடுதல் செய்யும், ரிஷபத்துக்கு சனி யோகராக இருக்கிறதுனால எட்டில் சனி வந்தால் யோக பலனை பல கடினமான சூழ்நிலையை உண்டு பண்ணி கொடுக்கும். அதாவது ரிஷபத்துக்கு எட்டாவது வீடு தனுசு, அந்த தனுசு காலபுருஷனுக்கு 9, உங்களுக்கு வரக்கூடிய கஷ்ட காலங்களே உங்களுக்கு அதிர்ஷ்ட காலங்கள்னு அர்த்தம். உங்களுக்கு வரக்கூடிய சிரமங்களையும் உங்களுக்கு அதிர்ஷ்ட பாதைக்கு அழைச்சி செல்லும், எதிர்ப்புகளும் போட்டிகளும் வரும்பொழுது தான் இன்னும் நீங்கள் முன்னேற போகிறீங்கன்னு அர்த்தம். சனி எட்டாம் இடத்துல இருக்குது உங்களுக்கு பெரிய பலகீனம் கிடையாது. வாகனத்தில் போகும்போதும் பிரயாணங்களை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தாங்கிறது, ஹெல்த் டேக் கேர் பண்ணிங்க. சரி, மற்ற கோள்களில் வேறு ஏதாவது ஆதாயமாக இருக்கான? செவ்வாய் இந்த மாதத்துடைய துவக்கத்தில் 12 இடம். வேறே ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு வந்து பூமி யோகம். அப்போது பூமி யோகம்னா ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி விற்க ரொம்ப நல்லா பிளான் பண்ணுறீங்க, விற்கவே இல்லை. இந்த முறை எட்டில் குரு 12 இடத்துல செவ்வாய் இந்த நகர்வுகள்லாம் பார்க்கும்பொழுது ஈஸியாக நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும், அதுக்கு ஒரு பிராப்தம் உண்டு. அதே செவ்வாய் 22nd வந்து ரிஷபத்திலே ஜென்மத்தில் வருவார். அந்த செவ்வாயுடைய பார்வை 7, செவ்வாயுடைய பார்வை 8, எட்டில் சனி, எட்டில் குரு, 2 ராகு, 8 கேது. இந்த அமைப்புகள்லாம் என்னென்னா ஃபேமிலி லைஃப்பில் சச்சரவுகள் இல்லாமல் ஸ்மூத்தாக போய்க்கிறது நல்லது, முடிஞ்சளவுக்கு வாய் பேசாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. மற்றபடிக்கு இந்த ரிஷபம் இந்த மாதம் விசேஷ பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸுடைய எஜுகேஷன், மேரேஜுக்கு வந்து நம்ம பெரிய பாசிட்டிவாக பேச முடியல, சில காலங்கள் சிலது கொஞ்சம் இன்னும் டிலே ஆகலாம். பட் மெயினாக கரியர், பிஸ்னஸ், மணி ஃப்ளோவுக்கு இந்த மந்த் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. நியூ பிளான்ஸ், ஒரு புதுசு புதுசாக ஒரு திட்டம் இருக்குது, ஷிஃப்ட் பண்ணோம், டோட்டலாக டைவெர்ட் பண்ணோம், பிளேஸ் சேஞ்ச் பண்ணோம், இதுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சிறந்த மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், அந்த ராசிக்கு உண்டான ஒரு பொதுவான பலன். உங்கள் லக்னம் என்ன, அந்த லக்னத்துக்கு பலன்கள் எப்படி இருக்குதோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேலும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகம், நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களோட ஜாதகத்தில் உள்ள யோகம் என்ன, என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்திக்கு இந்த ராசி பலனுக்கும் பொருத்தம் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சாதான் முழுமையாக உங்கள் பலனை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரி, அப்படி ஒருவேளை ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியுற என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் உங்கள் மெசேஜை ஷேர் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஒரு ஒரு ஆல்ஃபபெட், இப்போ நேம் ஸ்டார்ட்ஸ் வித் SVJ இந்த மாதிரி ப்ரோக்ராமும் இருக்குது. ருத்ராட்சை பற்றின நிறைய தகவல்கள் நான் கொடுத்துருக்கேன், எந்தெந்த ராசிகள் எப்படி ருத்ராட்சத்தை அணியலாம், ருத்ராட்சத்தை அணியறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், நியூமராலஜி பலன்கள், வருஷ பலன், மாதந்தோறும் வரக்கூடிய பலன்கள், இது மட்டும் வாஸ்து. நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, இல்லை ஒரு ஃப்ளாட் எடுக்கிறீங்க, இருக்கிறீங்க அப்படின்னா கூட ரெண்டல் ஹவுஸ் கூட வாஸ்து எப்படி வேலை செய்யும், அந்த வாஸ்துவை சரியாக பண்ணிக்கிறதுக்கு என்ன வழி, எளிமையான முறையில் எல்லா ப்ரோக்ராம்ஸும் அப்லோட் ஆயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி. ராகுவை போல் கொடுப்பான் இல்லை, கேதுவை போல் கெடுப்பான் இல்லை, இது பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. ராகுவுக்கு பேர் யோகக்காரர்கள். ஒரு 6 ராசிக்கு மட்டும் இந்த முறை இந்த ராகு கேது பெயர்ச்சியில் ராகு யோகங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பு. என்னென்ன யோகம் கொடுக்கும்? பணம், புகழ், அதிர்ஷ்டம். பணம்னா தொழில், தொழில் சார்ந்து வருமானம், வேலை மாற்றம், இதெல்லாம் பணம் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கும் இந்த 6 ராசிக்கு. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு புகழ், ஃபேம், அரசியல் தலைவர் அப்படின்னு இருக்காங்க, புகழ், சினிமா பிரபலங்கள் புகழ், ஒரு எழுத்தாளர் புகழ், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், இந்த புகழ் எல்லாம் இந்த ராகு இந்த 6 ராசியில் சில ராசிகள் கொடுக்குது. அதுக்கு அடுத்தது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா எதிர்பாராத வருமானம், எதிர்பாராத ஒரு ஒரு நியூ பிளாட்ஃபார்ம், லைஃப்பில் வந்து சான்ஸே கிடையாதுலாம் நம்ம எதிர்பார்க்கல ஆனால் கிடைச்சிது, ஒரு லாட்ரி கூட அடிக்குது அப்படின்னு வச்சுக்கோமே, அந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது ராகு. எந்த 6 ராசிகளுக்கு என்னென்ன பண்ணும், முதல்ல அந்த 6 ராசியை வரிசைப்படுத்தி